வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. அடேங்கப்பா, இப்படி கூட வீரமா ஒரு ராஜா இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. இவரோட வீரம் சும்மா சினிமால மட்டும் வர்ற வீரம் இல்ல, பிரிட்டிஷ்காரங்களோட வரலாற்று குறிப்புகள்லேயே பதிவு செய்யப்பட்ட வீரம். இது பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரக்கதை. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஹேமந்த். இது வரைக்கும் இந்த சேனலில் தமிழர்களோட வரலாற்றில் வந்த மன்னர்களை பற்றி ஒவ்வொன்றா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கட்டபொம்மன் யார், அவர் நல்லவரா கெட்டவரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வந்த காட்சிகள் உண்மையா இல்லை கற்பனையா, ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்தவர். இவரது வாழ்க்கை துயரத்தில் முடிந்தாலும் அது மக்களிடையே சுதந்திரத்திற்கான தாகத்தை ஏற்படுத்தியது. 1760 இரண்டாம் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய மறுபெயர் கருத்தையா. ஊமைத்துறை என்றழைக்கப்பட்ட குமாரசாமி உட்பட கட்டபொம்மனுக்கு 4 சகோதர சகோதரிகள் இருந்தனர். பின்னாளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீர ஜக்கம்மாளை மணந்தார். கட்டபொம்மனோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி, பாளையம்னா என்ன, பாளையக்காரர்கள் யாரு, கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தாரா இல்ல பல பேர் இருந்தாங்களா பார்க்கலாம். மதுரை நாயக்க ராஜ்யம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரால் ஆளப்பட்டு வந்தது. மதுரை நாயக்க ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாளையக்காரர்கள் சுய ஆட்சி செய்யும் குறுநில மன்னர்கள் ஆனார்கள். பிற்காலத்தில் உருவான ஒரு பாளையமே பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் என்ற பெயர் கொண்ட குறுநில மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர்களால் ஆளப்பட்டு வந்தது பாஞ்சாலங்குறிச்சி. இந்த வம்சாவளியில் வந்த மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1790 தந்தை ஜெகவீர பாண்டியனின் இறப்புக்கு பின் தன் 30 வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் புதிய பாளையக்காரராக அரியணை ஏறினார் கட்டபொம்மன். அவருடன் அரசவையில் இருந்த முக்கியமான மூவர் மந்திரி தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை, தளபதி வெள்ளையத்தேவன் மற்றும் தம்பி ஊமைத்துறை. 18 தமிழ்நாடு முழுவதும் ஆற்காடு நவாபுகளால் ஆளப்பட்டு வந்தது. ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்த சக்தி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாரே. 1790 ஆங்கிலேயர் மேலும் வலிமை வாய்ந்தவர்களாக ஆக தமிழகத்தில் வரி வசூலிக்கும் முழு உரிமை தங்களுக்கே உரியது என்று பிரகடனம் செய்து கொண்டனர். மேலும் அனைத்து பாளையக்காரர்களும் ஆங்கிலேயருடன் மரியாதையுடனும் விசுவாசத்தோடும் இருக்க வேண்டும் எனவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் கட்டபொம்மன் அரியணை ஏறினார். பிரிட்டிஷ்காரங்களோட குறிப்புகள் படி 18 ரெண்டு முக்கியமான பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. ஒன்னு பூலித்தேவர், இன்னொன்னு வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்னைக்கு சில பேர் அவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதின்னு பார்த்து கட்டபொம்மனை நிறைய தப்பா சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும், கட்டபொம்மன் கூட எப்பவுமே இருந்த ரெண்டு பேரு வெள்ளையத்தேவன் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இதை விட பெருசா நான் எதுவும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. அவர் எப்படி எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப நம்ம கதைக்கு போகலாம். கட்டபொம்மன் மேல சில புகார்கள் வந்துச்சு. இப்போதான் நம்ம கதைக்குள்ள வர்றாங்க எட்டப்பனும் ஜாக்சன் துரையும். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாளையக்காரர்களுக்கும் எட்டயபுரம் பாளையக்காரர்களுக்கும் இடையே பல தலைமுறைகளாக பூசல்கள் இருந்து வந்தன. ஒரு பக்கம் கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பம் கட்ட மறுக்க, மறுபக்கம் எட்டயபுரம் பாளையக்காரர் எட்டப்பன் ஆங்கிலேயரிடம் நட்புறவோடு இருந்து வந்தார். அந்நேரத்தில் ஆங்கிலேய ஆட்சியாளராக இருந்த ஜாக்சன் வரி வசூலிக்கும் பொறுப்பில் இருந்தார். அவர் கட்டபொம்மனின் மீது 3 குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதை பற்றி விவாதிக்க ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்க வருமாறு
கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த மூன்று குற்றச்சாட்டுகள், ஒன்று, அடிக்கடி எட்டயாபுரம் கிராமங்களை கட்டபொம்மன் சூறையாடுவதாக எட்டப்பன் கொடுத்த புகார், இரண்டு, ஆங்கிலேயருக்காக வேலை செய்யும் பாஞ்சாலங்குறிச்சி நெசவாளர்களை அதிக வரி கட்டச் செய்தது, மூன்று, ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டாமல் இருப்பது. உண்மையில் கட்டபொம்மன் தங்களுக்கு வரி செலுத்தாமல் இருந்ததே ஆங்கிலேயரின் ஒரே பிரச்சனையாயிருந்தது. கப்பம் கட்டுமாறு ஜாக்சன் அனுப்பிய எந்த கடிதத்திற்கும் கட்டபொம்மன் பதிலளிக்கவில்லை. பின்னர் தனது ராமநாதபுரம் அலுவலகத்துக்கு கட்டபொம்மன் நேரில் வந்து சந்திக்க வேண்டுமென சம்மன் அனுப்பினார். அதற்கு ஒப்புக்கொண்டு கட்டபொம்மன் தன்னுடைய படையோடு கிளம்பினார். ஜாக்சனை முதலில் குற்றாலத்தில், பின்னர் சொக்கம்பட்டியில், பின்னர் சிவகிரியில் சந்திக்க முயன்ற போதும் கட்டபொம்மனை அவமதிக்கும் விதமாக தங்கள் சந்திப்பை ஜாக்சன் மீண்டும் மீண்டும் ஒத்திவைத்தார். இவ்வாறு கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை 23 நாட்களுக்கு 400 மைல்களுக்கும் மேல் பின்தொடரச் செய்து அலைக்கழித்தார். கடைசியாக ராமநாதபுரத்தில் தனது படையை கோட்டைக்கு வெளியே இருக்கச் செய்து மந்திரி தானாதிபதி பிள்ளையோடு கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்தார். அங்கும் அவமரியாதைகள் தொடர்ந்தன. 3 மணி நேரம் கட்டபொம்மனை விசாரணை செய்தது மட்டுமல்லாமல் அவரை உட்கார விடாமல் முழு நேரமும் நிற்க வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. கடைசியில் கட்டபொம்மனை கைது செய்வதே ஜாக்சனின் ஒரே நோக்கம் என்பது தெளிவான பிறகு கோபத்தில் கட்டபொம்மன் நடுவிலேயே வெளியேறினார். நிலைமையை உணர்ந்த கட்டபொம்மனின் படையினர் கோட்டையின் உள்ளே நுழைந்தனர். இதைத் தொடர்ந்து நடந்த போரில் ஆங்கிலேய அலுவலர் ஒருவர் கொல்லப்பட்டார். கட்டபொம்மனின் மந்திரி தானாதிபதி பிள்ளை ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரத்தில் தான் இழிவுபடுத்தப்பட்டது பற்றியும் தனது மந்திரியை விடுவிக்க கோரியும் ஆங்கிலேய கவர்னருக்கு கட்டபொம்மன் கடிதம் எழுதி ஆங்கிலேயருக்கு இனிமேல் விசுவாசமாக இருக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார். இதை கண்ட கவர்னர் முழு பிரச்சனையும் ஜாக்சனின் முறையில்லாத நடத்தையினாலேயே என்று உணர்ந்து ஜாக்சனை பதவியிலிருந்து நீக்கினார். தானாதிபதி பிள்ளையை விடுதலை செய்து லஷிங்டனை புதிய கலெக்டராக நியமித்தார். கட்டபொம்மன் புதிய கலெக்டரை சந்தித்து கட்ட வேண்டிய மொத்த கப்பத்தையும் கட்டுமாறு ஆணையிட்டார். ஆனால் மறுபுறம் கட்டபொம்மனோ பாஞ்சாலங்குறிச்சியில் போருக்கு தயாரானார். கட்டபொம்மன் தன் கோட்டையை மேலும் வலுப்படுத்தி பெரும் படைகளை திரட்டினார். ஆங்கிலேயரை எதிர்க்க தமிழகத்திலிருந்த பல பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்தார். இதனால் பல மடங்கு வலுவடைந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள தயாரானார். ஆனால் மறுபுறம் ஆங்கிலேயர் திப்பு சுல்தானை போரில் கொன்றனர். அதுவே கட்டபொம்மனின் போதாத காலமாக அமைந்தது. பிரிட்டிஷ் திப்பு சுல்தானை கொன்னது கட்டபொம்மனுக்கு ஏன் போதாத காலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். திப்பு சுல்தானை வீழ்த்துறதுக்கு பிரிட்டிஷ் அவங்களோட ஒரு பெரிய படையை பயன்படுத்தினாங்க. அங்கே வேலை முடிஞ்சதுனால அந்த படையை கட்டபொம்மன் பக்கம் திருப்பி விட்டாங்க. திப்பு சுல்தானை வீழ்த்தியவுடன் அங்கு போர் செய்த மிகப்பெரிய ஆங்கிலேய படை விடுவிக்கப்பட்டு தெற்கே பாளையக்காரர்களை நோக்கி அனுப்பப்பட்டது. மேஜர் பேனர்மேன் என்பவர் அந்த படையின் தளபதியாக இருந்தார். அவர் பாளையங்கோட்டையில் தன்னை நேரில் வந்து சந்திக்கும்படி கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார். அதுபோக எந்த பாளையக்காரரும் கட்டபொம்மனை ஆதரிக்க கூடாது என்றும் எச்சரித்தார். ஆனால் கட்டபொம்மனோ பேனர்மேனை சந்திக்க தவறியதால் பேனர்மேன் உடனடியாக பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்து கோட்டையை தாக்கினார். அந்நேரத்தில் கட்டபொம்மனின் படையினர் பலரும் வெளியூர் சென்றிருந்தனர். திடீர் தாக்குதலை கண்டு கட்டபொம்மன் அதிர்ச்சி அடைந்தாலும் ஆங்கிலேயருடன் வீரத்தோடு போரிட்டார். நடந்த கடும் போரில் அவருடைய படைத்தளபதி வெள்ளையத்தேவன் கொல்லப்பட்டார். ஆனால் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை வீரத்தோடு தொடர்ந்து போராடினார். கடைசியில் கட்டபொம்மனும் மந்திரி தானாதி பிள்ளையும் தப்பிச் சென்றனர். ஆனால் எட்டப்பனின் உதவியால் தானாதிபதி பிள்ளையும் மற்ற தலைவர்களும் பிடிக்கப்பட்டு ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர். இதோடு கட்டபொம்மனோடு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்த பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தனர்.
கோட்டை போயிடுச்சு, தளபதி போயிட்டாரு, மந்திரி போயிட்டாரு, ஒன்று கூடியிருந்த பாளையக்காரங்களையும் கலைச்சிட்டாங்க, எல்லாம் போச்சு. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கட்டபொம்மனோட பாதுகாப்பு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் உருவாக்கிக்கலாம். ஆனால் கட்டபொம்மனுக்கு யமன் புதுக்கோட்டை ராஜா மூலமாக வந்தான். கட்டபொம்மன் ஒவ்வொரு மறைவிடமாக மாறி கடைசியில் புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள காடுகளை அடைந்தார். இறுதியில் கட்டபொம்மனுக்கு துரதிருஷ்டம். ஆங்கிலேயருடன் கைகோர்த்து கொண்டிருந்த புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் மூலமாக வந்தது. அவர் கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அக்டோபர் 16, 1799 கட்டபொம்மன் பேனர் மேனால் கயத்தாருக்கு கொண்டு வரப்பட்டார். அனைத்து பாளையக்காரர்களின் முன்னிலையில் தூக்கு மேடை தயாராக இருந்தது. அந்நேரத்திலும் கட்டபொம்மனின் இயல்பான தோற்றமும் வீர நடையும் ஆங்கிலேயரை திகைப்படையச் செய்தது. தூக்கு மரத்தை நோக்கி நடந்த கட்டபொம்மன் எட்டப்பனையும் ஆங்கிலேயருக்கு உடன் போன மற்ற பாளையக்காரர்களையும் அலட்சிய பார்வை பார்த்தவாறு சென்றார். தூக்கு கயிற்றுக்கு அருகே சென்றதும் தான் தன் கோட்டையிலேயே இருந்திருந்தால் தன் இறப்பு இன்னும் மேன்மையாக இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டார். பின்னர் வீரத்தோடும் மனதில் ஆங்கிலேயரின் மீது சினங்கொண்டும் திறந்த கரங்களோடும் தூக்கு கயிற்றை ஏற்றார். அத்தோடு வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வாழ்க்கை முற்று பெற்றது. திறந்த கரங்களோடு மரணத்தை தழுவிய ஒரு மனிதன், எப்பொழுதிலும் ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு மன்னன், என்றும் மறவா வீரம் கொண்ட ஒரு மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன்.